மாணவல் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லா அம்பரதரம் விஷ்ணம் சசி வண்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தையே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வோ மகேஸ்வரஹ குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. சரஸ்வதி நமசிபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்வே சதா. இன்று நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில மாதமான ஏப்ரல் மாத 12 ராசிகளுக்கான பலன்களை இப்போ பார்க்கலாங்க. வாங்க பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் கிரக நிலையெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் வந்து இந்த மாத நடுப்பகுதியில் மாறுவார். உங்கள் ராசிக்கே வராருங்க, மேஷ ராசிக்கு. அதனால் அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் எல்லாமே வந்து சூப்பராகவே அமையுங்க. இந்த மாதத்தில் சுப நிகழ்ச்சிகளாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தந்தையாருடைய பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த மாத நடுப்பகுதிக்கு மேலே உங்களுக்கு சாத்தியமாக அமையும். அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழல்கள் உண்டாகும். இன்றைய அதாவது உங்களுடைய விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் ராசியிலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகளுக்கு அப்பப்போ வழி உண்டு. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அது சுப செலவாக அமையும். உங்களுடைய யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானாகவும் இருக்கிறதுனால நிச்சயமாக கெட்ட பலன்களை தரமாட்டார். இந்த மாதத்தில் தம்பதியிடையே நல்ல ஒரு அன்பு மேலோங்கும். அதாவது திருமண யோகமும் இன்று உண்டாகும். இந்த மாதம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. அதாவது ஏப்ரல் மாதத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் விரியஸ்தானத்துக்கு வருகிறார், மற்றும் சுக்கர பகவான் லாபஸ்தானத்திற்கு உச்சம் பெறுகிறார். அதனால் நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. வரன் அமையாதவர்களுக்கும் மற்றும் மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு துணை கிட்டும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மிக அருமையாகவே விற்றுள்ளார் லாபஸ்தானத்தில். ஆதலால் நன்மையே நிகழும். இந்த மாதத்தில் தங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் ஏற்றங்களே நிகழும். இன்று அதாவது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா, அந்த ஏப்ரல் மாதத்தில் ரிஷபராசி அன்பர்களான கலைஞர்களுக்கெல்லாம் பெரிய பெரிய பட வாய்ப்புகள், அதற்கு முன்பணம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு வளர்ச்சியை காண்பார்கள். பெரிய பேனர்களிலிருந்தும் அழைப்புகள் வரும். மற்றும் அரசியல்வாதிகளுக்கும் தங்களுடைய இலக்கினை எட்டுவீர்கள். புதிய பொறுப்புகளும் கிடைக்கும். இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய அளவிற்கு சூரிய பகவான் வருகிறார், குரு பகவானும் இருக்கின்றார். குரு மற்றும் சூரியனும் ராஜ கிரகங்கள் என்று சொல்வார்கள். பெரிய அளவிற்கு நீங்கள் லாபத்தினை ஏற்றுவீர்கள். அதாவது சில்லற பணம் இல்லாமல் பெரிய பெரிய அமௌண்ட்டை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமையுது. அதுவும் இந்த மாத நடுப்பகுதிக்கு மேலே ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இந்த மாதத்தில் தொழில் ஸ்தானத்தில் சுக்கர பகவான் உச்சம் பெறுகின்றார், ராகுவுடன் இணைந்துள்ளார் புதன். இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால பல்வேறு விதங்களிலும் தொழிலில் ஏற்றங்களை நிகழும். உங்களுடைய குடும்பத்தில் ஒரு அமைதி நிலவும். பிரிந்திருந்தவர்கள் இணையக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. இந்த மாதத்தில் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு கிட்டும். அதுவும் குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கோ அல்லது சம்பள உயர்வு மற்றும் உத்தியோகத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அதுக்குண்டான விஷயங்கள் எல்லாமே நடக்கப் போகுது. அதான் நல்ல விஷயம் நடக்கப் போகுது. வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் பதவி உயர்வுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு சூரிய பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார். தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் மிக அருமை. அதாவது அவர் தொழில்ஸ்தானத்தில் இருப்பது பல்வேறு விதங்களிலும் நன்மையை தருகிறது. உங்களுடைய கடத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் போகிறார். மற்றும் தொழில்ஸ்தானத்தில் சூரிய பகவான் வந்து மாத நடுப்பகுதிக்கு மேலே வராது. அதனால் நிச்சயமாக அரசியல்வாதிகள் மற்றும் கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். வெளிநாடு முயற்சிகள்
இந்த மாதம் பலிக்கும். தம்பதிகளிடையே ஒற்றுமை மேலோங்கும். பங்கு சந்தைகளிலும் லாபங்கள் கிட்டும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் குருவுடன் இணைவதால் மிக அருமையான ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய பெரிய நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். இந்த மாதம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் யாரும் பதின சூரிய பகவான், அவர் இந்த மாதத்தில் உச்சம் பெறப்போகிறாருங்க. அதனால் உங்களுடைய ஆளுமை திறன், பளிச்சிடும் நிர்வாகத்திறன்லாம் வந்து சூப்பராகவே இருக்கும் சொல்லலாம். உங்களுக்கு கீழே வந்து ஒரு 10 பேராவது பணிபுரியக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கும் தங்களுடைய சொல்லிற்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் கிட்டும். அக்கம் பக்கம் வீட்டுக்காரர்கள் மற்றும் வெளி இடங்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் புகழும் கூடும். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான், அதாவது அவர் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் நிச்சயமாக தனஸ்தானத்தை பார்ப்பதால் சிம்மராசி அன்பர்களுக்கு பண வரவில் குறைவில்லை. இந்த மாதம் ஏற்றமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாரும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான், ராகுவுடன் இணைந்து கரத்திரஸ்தானத்தை விட்டுள்ளார். அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் குருவும் வரப்போகிறாங்க. குரு பகவான் இருக்காங்க ஆல்ரெடி, சூரிய பகவான் தான் வரப்போகிறார். அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பித்த, அதாவது உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. கட்டி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைகளாக இருந்தால் இந்த அம்மை நோய், இது மாதிரியான விஷயங்கள் ஏற்படுவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். குளிர்ந்த ஆகாரங்களை உட்கொள்வது நல்லது. இந்த மாதம் அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ தயவு செய்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த மாதம் தம்பதிகளிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் கூடும். சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான், அவர் மீனத்துக்கு போகிறாருங்க. கும்பத்துலேருந்து மீன ராசிக்கு போகிறார். ரொம்ப உச்சம் வராருங்க, அதனால் பல விதத்திலும் நல்லதே நடக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அதாவது எண்ணற்ற விஷயங்களில் நன்மைகள் நிகழப்போகுது. கலைத்துறையினர் பிரதிபலிப்பார்கள், ரொம்ப சூப்பராகவே இருப்பாங்க. முன்னேற்றங்கள் நடக்கும். அதே மாதிரி வியாபாரம் நல்லா செழிப்பாக அமையும். அதே மாதிரி பங்கு சந்தைகள்லையும் நல்ல ஒரு லாபத்தை எட்டுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கைகள் பெண்களுக்கு நிச்சயமாக கிட்டும். இந்த மாதம் வெளி நாடுகளுக்கு கூட சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சுற்றுலாவாகவும் செல்லவீர்கள். ஒரு சிலர் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். இந்த மாதம் மிக சிறப்பாக அமை வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், அவர் ரொம்ப சிறப்பாகவே இருக்கின்றார். இளம் மனை சம்பந்தப்பட்ட காரியங்களில் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். சகோதர சகோதரி வழிகளிலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நிகழும். அவர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உறவுகளை பகைக்காதீர்கள். உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாதம் உச்சம் பெறுகின்றார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பஞ்சம ஸ்தானத்தில் உச்சம் பெறுகின்றார். ஆதலால் திருமணம் ஆகாத விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை இந்த மாதம் செய்தால் நிச்சயமாக திருமண பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். மறவாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வேலை இல்லாதவர்களுக்கும் புதிய பணி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் என்ன செய்ய போகிறார், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய சூரியன் இப்போ வரப்போகிறார். உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெறுகின்றார். அதனால் இருப்பது மற்றும் தொழில்ஸ்தான நான்காவது இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சுக்கரனும் உச்சம் பெறுகிறார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும்.
அதாவது களத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் சுகஸ்தானத்துலேயும் இருக்கார். அதனால் நிச்சயமாக நல்ல ஒரு பலன்களை கிட்டும். அதாவது ஏஜென்சிஸ் கமிஷன்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான லாபத்தை பெறுவீர்கள். புதிய வாகனம் வாங்கக்கூடிய சிந்தனைகள் உண்டாகும். அதுவும் சொகுசு வாகனம் வாங்கக்கூடிய சூழல் உண்டாகும். வீடு சின்ன வீடாக ஓரளவு பார்க்கலாம் என்று போய் பார்த்தீங்கன்னா பெரிய வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும். அதுக்கேற்ற பொருளாதாரமும் உங்கள் வசதியும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் உச்சம் இருக்கின்றார். ஆதலால் உடல்நலம் மற்றும் கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு உள்ளாகும், கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கை தேவை. சிறு சிறு காயங்கள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. இருப்பினும் நாம் கவனமாக இருப்பது மிக நல்லது. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய ஒரு மாதமாகவும் அமைகிறது இந்த மாதம். அதாவது குடும்பத்தில் உள்ள காதல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய காதல் மிக அருமையாகவே ஒரு மாற்றங்களாக நிகழும். அதாவது அன்பு கூடும், அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இருவரும் ஒருவரைக்கொருவர் புரிந்து கொள்வார்கள். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இணைவார்கள். பிள்ளைகளால் நன்மைகள் உண்டு. இந்த மாதம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் ஆட்சி புரிகின்றார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றமே நிகழும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய சூரியனுடன் இப்போ போகிறாரு. அதாவது ரெண்டு பேரும் இணைய போகிறாங்க. இதனால் சகோதர சகோதரி வழிகளில் நல்ல ஒரு உதவிகரமான விஷயங்கள் நடக்கும். பிரிந்திருந்த சகோதர சகோதரிகள் மீண்டும் இணையக்கூடிய ஒரு நிலை உண்டு. தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் உபஜயஸ்தானத்தில் உள்ளதால் அதிகமான பயணங்களை இந்த மாதங்கள் நீங்கள் மேற்கொள்வீர்கள். அரசியல்வாதிகள் வாக்குகளை அதிகமாக சேகரிப்பார்கள். சினிமாவில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கெல்லாம் புதிய பட வாய்ப்புகளும் பெரிய பேனர்களில் இருந்து அழைப்புகளும் வரும். கலைஞர்கள் செழிப்பார்கள். தொழில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. நிச்சயமாக பண வரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. தொழில் அமோகமான ஒரு லாபத்தை ஈட்டுவீர்கள். இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக அருமையாகவே உள்ளார். தனஸ்தானத்தில் குரு வீற்றிருப்பதால் பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிகழும். உங்களுடைய தொழிற்ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் பல்வேறு விதங்களிலும் உங்களுக்கு, அதுவும் குறிப்பாக தொழிலில், நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழில் ஒரு பெரியவர்களுடைய ஆலோசனையின் பேரில் உங்களுடைய தொழிலை நல்வழிப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். பெரியவர்களை கொஞ்சம் நம்புங்க, அவர்களுடைய ஆலோசனையை கேளுங்க. அவர்களுடைய அனுபவத்தால் நமக்கு பல விதங்களிலும் உதவிகரமாக இருக்கும். உங்கள் ராசி அதிபதி குரு மிக அருமையாகவே விட்டிருப்பதால் நிச்சயமாக ஆடை ஆபரண சேர்க்கைகள் நிகழும். ஆன்மீக யாத்திரைகளும் வெளியூர் பயணங்களும் உண்டாகும். இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் வருகிறேன். நன்றி, வணக்கம்.